முஸ்லிம் படையுடைய எண்ணிக்கை அவர்கள் அறிகிறார்கள். குறைஷி படையுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு தெரிகிறது. மறுநாள் காலை ரமதான் மாதம் 17வது நாள், பத்ருடைய போர்க்களத்துடைய ஆரம்ப நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய படையை அழைத்து வருகிறார்கள். குறைஷிகளும் தங்களுடைய படையை அழைத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகளை பார்க்கிறார்கள். 1000 முஷ்ரிக்குகள் குறைஷி தலைவர்கள் இருப்பதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் கிபிலாவை முன்னோக்குகிறார்கள். தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று. நீ எதை சொன்னாயோ அதை எனக்கு கொடு. யா அல்லாஹ், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபத் ஃபில் அர்த். இந்த படை, இந்த முஸ்லிம்களுடைய படை இந்த போரில் அழிந்து விட்டால் இதற்கு மேல் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார். என்ன அர்த்தம்? நீ வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும். யா அல்லாஹ், எங்களிடத்தில் எதுவும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது, அவர்களை போன்ற எண்ணிக்கையும் கிடையாது. நீ அளித்த வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நீ வெற்றி அளிப்பாய் என்பதில் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு வரிசைப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் நேரடியாக களத்தில் வந்து எல்லா சஹாபாக்களையும் வரிசையில் நில்லுங்கள். பத்ருடைய போர்க்களம், வரிசையில் நில்லுங்கள். எல்லா சஹாபாக்களும் வரிசையை சரிபடுத்துகிறார்கள். ஸபாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்த ஒரு குச்சியை வைத்து இஸ்தௌ யா ஸபாத், வரிசையை சரிபடுத்து ஸபாதே என்று சொன்னார்கள். ஸபாத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சொன்னார்கள், ஸபாதே யாரிடத்திலே பேசுகிறாய்? இது முடியாது, ரசூலுல்லாஹ்வை நான் பழிதீர்த்தே ஆக வேண்டும். என் இடுப்பில் குத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸபாதே ஏதோ குச்சி கையில் வைத்துக்கொள், என்னை குத்து. ஸபாத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த குச்சியை வாங்கியவுடன் அதை தூக்கி எறிந்து ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைத்தார். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸபாதே ஏன் இப்படி செய்கிறாய்? ஸபாத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நிலைமையை நீங்கள் அறிகிறீர்கள். இதோ எதிரி படை, இதில் சென்று நாங்கள் திரும்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த பூமியில் இருந்து நான் செல்லும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் செய்தேன். ஸபாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அந்த படைக்கு ஆர்வத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை வையுங்கள், உறுதியோடு அம்பை எய்யுங்கள், எந்த நேரத்திலும் பின்வாங்கி விடாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், முன்னேறுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு அபூபக்கரை அழைத்துக் கொண்டு சஅத் அவர்கள் அமைத்த அந்த பரணின் மீது அமைந்து கொள்கிறார்கள். சஅத் இப்னு முஆதே காவலாளியாக நின்று கொள்கிறார். எல்லா சஹாபாக்களும் முன்னே முஸ்அப் இப்னு உமேருடைய தலைமையில், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் முன்னால் விரைகிறார்கள். போர்க்களம் ஆரம்பமாக போகிறது. யார் போரை தொடங்குவது? காஃபிர்கள் தொடங்காத வரை முஸ்லிம்கள் தொடங்க மாட்டார்கள். எல்லா போரிலும் இதுதான் நியதி. காஃபிர்களிடமிருந்து அஸ்வத் இப்னு அப்துல் அசத் என்ற ஒரு தீய குணமுடையவன் முன்னால் வருகிறான். நான் எப்படியாவது அந்த முஸ்லிம்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தடாகத்தை அடைந்தே தீருவேன், அங்கே தண்ணீர் எடுத்து திரும்பி வருவேன், அல்லது அங்கேயே நான் மடிந்து சாவேன், அந்த தண்ணீர் தடாகத்தை அடைவதுதான் என் நோக்கம் என்று கூறி போர்க்களத்திலே உள்ளே நுழைகிறான். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா அந்த அஸ்வத் இப்னு அப்துல் அசத் வருவதை பார்த்தவுடன் வேகமாக சென்று அவனை வெட்டுகிறார்கள். அவன் தடாகத்தை நோக்கி தவண்டு வந்து தடாகத்தின் உள்ளேயே விழுந்து விடுகிறான். அந்த வெறி அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை அவனை தடாகத்தின் அருகிலே வருகிறான். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் மேலும் வெட்டுகிறார்கள். அவன் அங்கே இறக்கிறான். போர் தொடங்குகிறது. குறைஷிகளிடமிருந்து 3 பேர் முன்னால் வருகிறார்கள். அப்படித்தான் போர் ஆரம்பமாகும். 3 முன்னால் வருகிறார்கள். உத்பா, ஷைபா, அல் வலீத் இப்னு உத்பா, சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய குறைஷி தலைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அன்சாரிகளை அனுப்புகிறார்கள். அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, முஅவ்வித் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு. அவுஃப், முஅவ்வித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மூவரும் வருகிறார்கள். அங்கே உத்பா, ஷைபா, அல் வலீத் மூவரும் இருக்கிறார்கள். அந்த மூவரும் இந்த அன்சாரி தோழர்களை பார்த்தவுடன் கேட்டார்கள், நீங்கள் யார்? அப்போ சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள். அந்த குறைசி தலைவர்கள் சொன்னார்கள், உத்பாவும் ஷைபாவும் நீங்கள் எங்களுக்கு சமமான கண்ணியமுடையவர்கள், உங்களை அழிப்பது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நீங்கள் சென்று அந்த குறைசி அடிமைகளை வர சொல்லுங்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் இங்கே
போரை தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது. நீங்கள் அன்சாரிகள் கண்ணியமானவர்கள், திரும்ப செல்லுங்கள். முஹம்மது உன் படையை அனுப்பு, ஏன் நீ அடுத்த ஆளை அனுப்பி கண்காணிக்கிறாய் என்று குறைஷிகள் சப்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நபித்தோர்களை சொன்னார்கள், எழுந்து செல்லுங்கள். கும் யா உபைதா, கும் யா ஹம்சா, கும் யா அலி. மூவரும் யார்? குறைஷி தலைவர்கள். கும் யா உபைதா, கும் யா ஹம்சா, கும் யா அலி, நீங்கள் மூவரும் செல்லுங்கள். இந்த மூவரும் முன்னால் வருகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸ் உத்பா என்ற அந்த குரைஷி தலைவரை எதிர்க்கிறார்கள். ஹம்சா ஷைபாவை எதிர்க்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் வலீதை எதிர்க்கிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் சந்தித்த உடனேயே ஷைபாவை கொண்டு விடுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் வலீத் இப்னு உத்பாவை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸ் அவர்கள் உத்பாவை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், முடியவில்லை. அவருடைய காலை உத்பா வெட்டி விடுகிறார். வலீத் இப்னு உத்பாவை அவர்கள் கொலை செய்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. இரண்டு படையும் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த படை அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று தன்னுடைய கரத்தை தன்னுடைய அக்கில் தெரியும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துகிறார்கள். மேலாடை கீழே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அருகில் இருந்தவர்கள் அந்த மேலாடையை போற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை, போதும் உங்களுடைய அழுகை, போதும் உங்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் வெற்றியை அளித்தே தீருவான் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விடத்திலே உதவியை நீங்கள் தேடிய பொழுது அல்லாஹ் பதிலளித்தான். என்ன அல்லாஹ்வுடைய உதவி வந்தது? அன்னி முமத்திதுக்கும் பிஅல்ஃபிம் மினல் மலாயிகா, ஆயிரம் மலக்குமார்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளுக்கு சொன்னான். சூரத்துல் அன்ஃபாலுடைய 12வது வசனம் சொல்கிறது, இது யூஹை ரப்புக இலல் மலாயிகா அன்னி மஅக்கும், மலக்குகளை நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். யார் சொன்னது? அல்லாஹ். அந்த ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள், காஃபிர்களின் உள்ளத்திலே பயத்தை நான் போடுகிறேன், அவர்களுடைய கழுத்தை நீங்கள் வெட்டுங்கள். அல்லாஹ் கட்டளை இடுகிறான், கழுத்தை வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளையும் தரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி போர்க்களத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரை நற்செய்தி பெற்றுக் கொள், அதாக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. இதோ ஜிப்ரீல் தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவராக தூசியை கிளப்பிக் கொண்டு போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். எனக்கு புரிந்தது இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று. ஆம், இந்த கூட்டம் அழிக்கப்படும், இவர்கள் பின்னால் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். கீழே இருந்த மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூ, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைப்பிடியால் எரிந்த அந்த மண் எல்லா குறைஷிகளுடைய முகத்திலும் விழுந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூர அன்ஃபாலுடைய 17வது வசனத்தில் அதை சொல்கிறான், வமா ரமைத இஸ் ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் அதை எரிந்தான் நபியே, அல்லாஹ் தான் அதை கொண்டு போய் சேர்த்தான் அவர்களுடைய முகத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் அபூபக்கரையும் பார்த்து, உங்களில் இருவரில் ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் இருவரில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மலக்குகளுடைய தலைவர்கள் அங்கே இறங்கி விட்டார்கள். ஆயிரத்திற்கும் ஆயிரம் மலக்குமார்கள், சரியான எண்ணிக்கை அளவு ஆயிரம் மலக்குமார்கள் பத்ருடைய போர்க்களத்தில் இறங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு குறைஷியை ஒரு காஃபிரை வெட்டுவதற்காக வாளை உயர்த்துகிறார், அதற்கு முன்னால் அவருடைய தலை பூமியில் விழுந்து கிடந்தது.
மேலே இருந்து ஒரு சப்தம் அந்த நபித்தோழர் கேட்டார் அக்குதிம் ஹைசூம் ஹைசூமே முன்னேறு அவருடைய தலையை நீ துண்டித்து விடு என்று மலக்குகள் பேசுகிறார்கள் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் வாளை உயர்த்துவார்கள் அதற்கு முன்னால் அவருடைய தலைகள் எல்லாம் கீழே கிடக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால் முழுவதும் அந்த போர்க்களம் சூழப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்த பொழுது சொன்னார்களாம் நீங்கள் உண்மையை தான் சொன்னீர்கள் இதை செய்தது மூன்றாவது வானத்தில் உள்ள மலக்குகள் என்று அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் மேலும் ஆர்வப்படுத்துகிறார்கள் கூமோ இலல் ஜன்னா சஹாபாக்களை முன்னேறுங்கள் சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள் அது வானம் பூமிகளை வியாபித்திருக்கும் அப்போது உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன் உமைர் ரழியல்லாஹு அன் இதை கேள்விப்படுகிறார் பஹ் பஹ் அடடா அடடான்னு சொல்வாங்க அந்த மாதிரி பஹ் பஹ் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமைரே ஏன் இப்படி சொல்கிறாய் நீ ஏன் இப்படி சொல்கிறாய் சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உமைர் அவர்கள் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் இந்த வார்த்தையை நான் எதற்காகவும் சொல்லவில்லை அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் இல்லா ரஜாஅத நகூன மின் அஹ்லிஹா அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் சொர்க்கவாதிகள் ஒருவனாக நான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஇன்னக மின் அஹ்லிஹா ஏன் கவலை நீ அதில் உள்ளவன்தான் அல்லாஹு அக்பர் ஏன் கவலை நீ அதில் உள்ளவன்தான் கையில் பேரித்த மலத்தை உமைர் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொர்க்கத்தை குறித்து அச்செய்தியை சொன்னதற்கு பிறகு இந்த பேரித்தம் பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியில் உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன் அல்லாஹு அக்பர் தூக்கி எறிந்தார் போரில் நுழைந்தார் கொல்லப்படும் வரை போராடினார் ஷஹீதானார் அந்த சொர்க்கத்தை அவர் அடைந்தார் அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் அவர்கள் போரை வழிநடத்த மட்டும் செய்தார்களா போரில் கலந்து கொண்டார்களா வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரில் நேரடியாக பங்கு கொண்டார்களா இல்லையா என்று ஆனால் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய இரண்டு வார்த்தையும் ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ரசூலுல்லாஹ் சில நேரம் போரில் கலந்து கொண்டார்கள் நேரடியாக சில நேரம் பரலில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் சொன்னார்கள் அந்த போர்க்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகளுக்கு மிக அருகாமையில் ரசூலுல்லாவை நாங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாவை கொண்டு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் பாதுகாப்பை அடைந்து கொண்டோம் ரசூலுல்லாவை முன்னாலாக்கி நாங்கள் பின்னால் இருந்து கொண்டு பாதுகாப்பை பெற்றுக் கொண்டோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலையில் பார்த்தோம் எதிரிகளுக்கு மிக அச்சுறுத்தக்கூடியவராக அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லா திகழ்ந்தார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அதே அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறார்கள் பத்ருடைய போர்க்களத்தில் ரசூலுல்லாவை தேடினேன் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றேன் அங்கு ரசூலுல்லாஹ் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது முறை பார்க்க சென்றேன் சுஜூதில் துஆ செய்தார்கள் மூன்றாவது முறை பார்க்க செய்தேன் சுஜூதில் துஆ செய்தார்கள் நான்காவது முறை சென்றேன் அங்கு ரசூலுல்லாஹ் இல்லை எங்கே பார்த்தேன் படையில் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையில் முழுவதுமாக கலந்து கொள்ளவில்லை கொஞ்ச நேரம் போர்க்களத்தில் இருந்தார்கள் கொஞ்ச நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள்